ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது கரிம சேர்மங்களுடைய வகைப்பாடு. இந்த கரிம சேர்மங்களுடைய வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் த பர்டன் ஆஃப் கார்பன் சேம், நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் சைனுடைய பேட்டர்னை பார்த்து, கார்பன் சந்தியினுடைய நிலையை பார்த்து ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் இருக்கிறத வச்சு உள்ள ஒரு வகைப்பாடு. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் சைன், அதாவது கார்பன் செயினுடைய நிலையை பொறுத்து எப்படி வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, ஏ சைக்ளிக் ஆர் ஓபன் செயின், சைக்ளிக் ஆர் க்ளோஸ்ட் செயின், அதாவது திறந்த சங்கிலி சேர்மங்கள், மூடிய சங்கிலி சேர்மங்கள், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஓபன் செயின், லீனியர் செயின், ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட்ஸ். இந்த ஏ சைக்ளிக் ஆர் ஓபன் செயின்ஸ் வந்து மறுபடியும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். தமிழ்ல எப்படி அப்படின்னா, நிறைவுற்ற சேர்மங்கள், நிறைவுறாத சேர்மங்கள். சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் இஃப் தேர் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் பாண்ட் இன் ஓவர் ஆல் தி காம்பவுண்ட்ஸ், அந்த சேர்மத்துடைய ஒட்டுமொத்த அமைப்புலையும் ஒற்றை பிணைப்புகள் இருந்தால் அவங்க வந்து சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள், எக்ஸ்ட்ரா பாண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் இஃப் தேர் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இன் தி காம்பவுண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், நிறைவுறாத சேர்மங்கள். அதாவது எங்கேயாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேலன்சிய ஃபோரா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பாண்ட் இருந்துச்சு, டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு பேர் என்ன, சேர்மம் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், நிறைவுறாத சேர்மங்கள். இங்கே எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ப்ரொப்பிலீன் இந்த சேர்மத்தை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ப்ரொப்பிலீன். ஸோ திஸ் இஸ் ப்ரொப்பே, நிறைய சேச்சுரேட்டட் வந்து ப்ரொப்பே, திஸ் இஸ் ப்ரொப்பிலீன் ஆர் ப்ரொப்பீன், அன்சேச்சுரேட்டட். தென் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், சைக்ளிக் ஆர் க்ளோஸ்ட் காம்பவுண்ட்ஸ், சைக்ளிக் வளைய அல்லது மூடிய சேர்மங்கள், வளைய அல்லது மூடிய சேர்மங்கள். இந்த வளைய அல்லது மூடிய சேர்மங்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, கார்போசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். கார்போசைக்ளிக் அப்படின்னா கார்பன் வளையங்கள், ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா மாறுபட்ட வளையம், மாறுபட்ட வளைய சேர்மங்கள். கார்போசைக்ளிக் மீன்ஸ் இந்த கார்போசைக்ளிக்கை மறுபடியும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். தென் ஹெட்ரோசைக்ளிக் வந்து என்ன அப்படின்னா, அதுல இஃப் தி கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் லிங்க்ட் வித் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், தென் தட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது வளைய சேர்மங்கள்ல எங்கேயாவது ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்பரோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மாறுபட்ட வளைய சேர்மங்கள், அதாவது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பேர். இங்க ஒரு காம்பவுண்ட் நம்ம இங்க டிரா பண்ணிருக்கோம் நான், திஸ் இஸ் ஃபியூரான். பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல வந்து ஒரு ஆக்சிஜன் வரும், ஒரு வளைய சேர்மம் ஃபியூரான். இதே மாதிரி பிரிடின் அப்படின்னு ஒரு சேர்மம், பிரிடின், அதுல வந்து பென்சீன் ரிங், ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல வந்து ஒரு நைட்ரஜன் இருக்கும், பென்சீன் ரிங். So this compound, this type of compound is called as heterocyclic carbon compounds. Then you come here, the example for alicyclic compounds, examples of alicyclic compounds. In the alicyclic compounds only there is a closed carbon chain. இங்க வந்து ஒரு மூடிய கார்பன் அமைப்பு இருக்கணும். For example, the இந்த example என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா cyclobutane, cyclobutane. CH2, 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 CH2. ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்டாக வரக்கூடிய சைக்ளோ பியூட்டேன். த நெக்ஸ்ட் ஒன் அரோமேட்டிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் இட் இஸ் நதிங் பட் இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பென்சீன் ரிங். ஸோ இன் எனி காம்பவுண்ட் பென்சீன் ரிங் இஸ் நதிங் பட் திஸ் இஸ் த பென்சீன் ரிங்.
CH alternate single and double bonds. One or two one single bonds or double bonds. இது தான் வந்து பென்சீன். இந்த பென்சீனும் இதோட சேர்ந்து வேற லிங்கேஜ் இருக்குது அப்படினா தட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அரோமேடிக் காம்பவுண்ட்ஸ். அதை எப்படி நாம அழைக்கலாம் அப்படினா தமிழ்ல வந்து அத அரோமேடிக் சேர்மங்கள். இது தான் வந்து பேஸ்ட் ஆன் தி பேட்டர்ன் ஆஃப் கார்பன் சேன். அதாவது கார்பன் சேனின செயின மையமாக வைத்து கார்பன் சங்கிலியை மையமாக வைத்து கரிம சேர்மங்கள் இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகே.